आंमी अमे तमिल चेन सभा वाक तेनी मावट्टम मेरुकु तोडर्ची मलै अडिवारत्तिल इरुक्कक्कूडिय किट्टत्तट्ट 2000 आंडुगळ् पळमैयान ओरु सिवन कोविलै ஐந்து தலை நாம் ஒன்று பாதுகாத்து வருவதா சொல்லப்படுதுங்க. இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் இந்த தகவலை தீர்க்கமாக நம்பி இந்த கோவிலில் வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. அமாவாசை பௌர்ணமி தினங்களில் இந்த ஆச்சரியமூட்டும் கோவிலுக்கு பக்தர்கள் அதிக அளவில் வராங்க. இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா பல சுவாரஸ்யமான தகவலை தான் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளே வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மதே வேலையை எங்களோட எம்கே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காம கீழே கம்பாஸில் ஓம் நம சிவாயா அப்படின்னு கம்மனுங்க. தினம் தினம் 19 அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க வீடியோக்களை போகலாம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர்லேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் 2000 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்குங்க. பல ஆச்சரியங்களும் மர்மங்களும் நிறைந்த இந்த கோவிலுக்கு போகும் வழி முழுவதும் மலைகள் தாங்க இருக்குது. இந்த மலைகளுக்கு நடுவில் தாங்க ரொம்பவும் அழகாக சொக்கநாதர் காட்சி தராரு. நம்மளே இந்த கோவிலுக்கு போகக்கூடிய வழி உங்களுக்கு தெரியலைன்னா தேனி மாவட்டம் இந்த போடியில் இறங்கி சொக்கையா கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த கோவிலுக்கு வழி சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு போகும் வழியில் நிறைய பசுமாடுகள் கட்டப்பட்டிருப்பதை உங்களால் பார்க்க முடியும். இங்கே ஒரு மாட்டுத் தொழுவும் இருக்குங்க. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நேர்த்தி கடனாக தரக்கூடிய மாடுகள் தான் இவைகள். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா நமக்கு நிற்கக்கூட இடம் கிடைக்காதுங்க. அந்த நாட்களில் இங்கே சிறப்பு அன்னதானமும் தரப்படுது. ஆனால் மற்ற நாட்களில் அவ்வளோவா இங்கே கூட்டம் இருப்பது கிடையாது. இந்த கோவிலுக்கு மெயினாக குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் நபர்கள் தாங்க அதிக அளவில் வராங்க. இந்த கோவில் பெரிதாக எடுத்து கட்டப்படலை. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் இந்த கோவிலை எடுத்து கட்டுவதற்கு இன்னும் அனுமதி தரவில்லை என்று சொல்லப்படுது. ஆகையால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் எப்படி இருந்ததோ அதே போல்தான் இப்பவும் ரொம்பவும் எளிமையாக இந்த கோவில் காட்சியளிக்கிறது. இதை நம்மளால் பார்க்க முடியும். இங்கே சிவபெருமானை தவிர்த்து விநாயகர், சப்த கன்னிகள், நாவ தேவதைகள் வழிபடப்பட்டு வர்றாங்க. இந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பலகை வைக்கப்பட்டிருக்கு. அந்த பலகையில் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு பற்றி தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. சுமார் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்களாலும் முனிவர்களாலும் இந்த சிவஸ்தலம் உருவாக்கப்பட்டிருக்கு. திருவண்ணாமலை மாதிரியே இந்த கோவிலும் மலை அடிவாரத்தில் தாங்க இருக்குது. கண்ணகி மதுரை எரித்த காலத்தில் உண்மைக்கும் நீதிக்கும் கட்டுப்பட்ட சொக்கநாதர் மதுரையிலிருந்து வெளியேறி இங்கே வந்து அமர்ந்து விட்டதா ஒரு தகவல் சொல்லப்படுதுங்க. 9ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வீரபாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் கனவில் வந்த சிவபெருமான் தான் இங்கு அமர்ந்திருப்பதா அவருக்கு உணர்த்த மகாதேவனோட ஆசைப்படி அவருக்கு இங்கே ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கிபி 1376 முதல் இந்த கோவில் வந்து போடி அரண்மனை ஆண்ட நாயக்கர் வம்சத்தைச் சேர்ந்த மன்னர்களால் புனரமைக்கப்பட்டதா வரலாறு சொல்லுது. இந்த கோவிலில் ஒரு பழமையான சிவலிங்கம் ஒன்று இருக்குங்க. சிவபெருமான் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட காலத்திலிருந்தே சுமார் 2000 ஆண்டுகளாக 5 தலை கொண்ட நாகம் ஒன்று இந்த சிவலிங்கத்திற்கு காவலாக இருந்து வருவதாகவும் இப்பவும் இப்பகுதியில் உலை வரும் இந்த நாகத்தை கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பலரும் பார்த்திருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த நம்பிக்கைக்கு உரம் சேர்க்கும் வகையில் இந்த கோவிலை சுற்றி பல புற்றுகள் இருக்கு. ஆகையால் கால சிற்பம் தோஷம் நாகதோஷம் கொண்டவர்களுக்கு தோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் இந்த சிவஸ்தலம் விளங்குது. போடி நாயக்கனூர் ஜமீன் வாரிசுகள் தாங்க இப்போ வரைக்கும் இந்த கோவிலை நிர்வாகம் செஞ்சுட்டு வராங்க. திருமணம் தள்ளிப்போகும் நபர்கள், குழந்தை பாக்கியம் தள்ளிப்போகும் நபர்கள் இந்த கோவிலுக்கு வந்து மகாதேவனை மனதார வேண்டிட்டு போகிறாங்க. அவங்களோட வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறியதும் இந்த கோவிலுக்கு வந்து பசுமாடுகளை தானமாக தர்றாங்க. இந்த கோவில் கீழே சொக்கநாதர் கோவில், மேலே சொக்கநாதர் கோவில் அப்படின்னு இரு ஸ்தலமாக பிரிக்கப்பட்டிருக்கு. முதல்ல இங்கே வந்து தரிசனம் செஞ்சதுக்கப்புறமா நாம் மேலே சொக்கநாதரையும் தரிசனம் செய்ய வேண்டும். இந்த கோவிலுக்கு வந்து நம்ம சாமி தரிசனம் செய்யும்போது ஒரு விதமான மன அமைதியை நம்மளால் உணர முடியும். ஆகையால் நண்பர்களே, உங்களுக்கு சமயம் கிடைக்கும்போது அவசியம் இந்த கீழே சொக்கநாதர் கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செஞ்சுட்டு போங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க. நன்றி.